நனவாகும் என்று தாம் காணும் சொப்பனத்திற்கு முதல் தடையாக இருப்பவள் ராதையே ஆவாள். இயலுமென்றால் இந்த தடையை விலக்குங்கள். ராதையை பாதையை விட்டு விலக்குங்கள். வர்சானாவின் ஒரு நங்கையை மனதார நேசிக்கின்றேன். தாம் இணை அடைவதற்காக இவை அனைத்தையும் புரிகின்றீர்களா? என் சக்திகளை கொண்டு முதலில் நான் உன்னை எனது வசப்படுத்த உள்ளேன். உன்னை என் வசப்படுத்திவிட்டால் பிறகு வர்சானாவே எனது சொந்தமாகிவிடும். தந்தையிடம் இது பற்றி கோர வேண்டும். கிருஷ்ணரின் லட்சியங்கள் பற்றி எடுத்துரைக்க வேண்டும். தஞ்சம் அளித்தாய், பிறகு பிருந்தாவனம். இன்று பர்சானாவின் சக விளைச்சலை எமக்கு வாரி வழங்குகிறாய். உன் உதவிக்கு எவ்வாறு நன்றி உரைப்பேன்? என் மித்திரன் நீ, எதற்கு நன்றியுரைக்க வேண்டும்? நட்பில் உபகாரமே கிடையாது. சூழல் அறிந்து ஆற்றுவதை மனமாற சுவீகரிப்பாய். இதில் என் சுயநலம் உள்ளது. நான் பர்சானாவின் பாரி விளைச்சலை அளித்தேன். பர்சானாவின் தலைவன் இல்லையெனில் இருக்கும் அனைத்தையும் அளித்திருப்பேன். சென்ற ஜென்மத்தில் நிச்சயம் நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதனால் தான் இப்பிறவியில் உன்னை போன்ற மித்திரனை பெற்றேன். புண்ணியம் செய்து பெற்றவனை உளமாற அரவணைப்பாய் மித்திரா. ராதா, எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? என்ன நேர்ந்தது? தந்தையிடம் அனைத்தையும் கூறுவாய் ராதா, பயத்திலிருந்து முக்தி பெறுவாய். என்ன நேர்ந்தது மகளே? ஏதேனும் என்னிடம் கூற விழைகிறாயா? ஏதுமில்லை தந்தையே. தாம் தமது மித்திரரோடு அன்பு கொண்டு உரையாடியதை செவிமடுத்து இன்புற்றேன். தவறு புரிந்தவரை தண்டனை அனுபவிக்க வேண்டும். கிருஷ்ணரின் தவறுக்கு இவர்கள் இருவரும் தண்டனை அனுபவிக்கலாகாது. கிருஷ்ணரின் செயலால் இவர்கள் நட்பில் விரிசல் விழக்கூடாது. வீரமும் உள்ளது, புத்தியும் உள்ளது. சிந்தித்துப்பா, நான் உன்னை பயன்படுத்தி அந்த கிருஷ்ணனை வதைத்த பிறகு உனது உயிரையும் பறித்தால் பர்சானா முழுவதும் எனதாகிவிடும். அதன் பின் அவளின் பெயர் என்ன? ராதா. அவளும் எனக்கு சொந்தமாவாள். தம்மை எச்சரிக்கின்றேன் அரசே.
உத்தமம், அதி உத்தமம். தேர்ச்சி பெற்றாய் எனது சோதனையில். இந்த கோபத்தை காணவே விழைந்தேன். உனது கண்களில் கொலை வெறியை காண விரும்பினேன். இதுவரை கிருஷ்ணனை வதைக்க என்னால் அனுப்பப்பட்ட அனைவரும் தோல்வியுற்று திரும்பினர். அவர்கள் என் உத்தரவை ஏற்றார்கள். ஆனால் நீ அவர்களைப் போன்றவன் அல்ல. உன்னுடைய எண்ணம் ஈடேறா அந்த கிருஷ்ணனை வதைக்க எண்ணுகிறார். உனது அந்த எண்ணமே அந்த கிருஷ்ணனின் உயிரை பறிக்க உதவும். உள்ளிருக்கும் குரோதம் உன் கரங்களுக்கு பலம் தரும். உன் சிரத்தில் கரம் பதித்து ஆசி வழங்க விழைகிறேன். உனக்கு நான் உதவி புரிகிறேன். இப்போது கூறு, எவ்விதத்தில் அந்த கிருஷ்ணனை நீ வதைப்பாய்? இன்னும் சில தினங்களுக்கு பிறகு பர்சானாவில் ஏகாதசி திருவிழா உற்சவம் நிகழும். ஒரு புறம் இறைவன் உறக்கம் களைந்து எழுவார், மறுபுறம் கிருஷ்ணன் நிரந்தரமான உறக்கத்தில் ஆழ்வான். வருடந்தோறும் நிகழும் இறைவனின் ஏகாதசி திருவிழா உற்சவத்திற்கு பர்சானாவின் சார்பாக வருகை தந்திருக்கும் 101 கிராமத்தின் போட்டியாளர்களையும் பார்வையாளர்களையும் வரவேற்கின்றேன். இந்த அற்புத விழாவினை இவ்வருடமும் சிறப்பிக்க வந்தமைக்கு மனமார மிகுந்த ஆனந்தம் கொள்கிறேன். அகிலத்தை இயக்குவது இறைவன். அகில வாழ்வு வெற்றி பெற முயற்சி மேற்கொண்டு போராட்டங்களை கடக்க வேண்டும். அப்போதுதான் ஆனந்த ஊஞ்சலை வாழ்வில் பிராப்தம் பெற இயலும். இன்று நிகழவிருக்கும் போட்டியின் தாத்பரியமும் அதுவேதான். இன்று போட்டியில் பங்கெடுப்போரில் செயலிலும் முயற்சியிலும் போராட்டங்களிலும் இறைவனருளை பெறப்போவது யார்? வெற்றி பெறும் அந்த வீரர் இன்றைய பூஜையில் நாராயணராக போற்றப்படுவார். வெற்றியின் அடையாளமாய் ஊஞ்சலில் அமர்ந்து நாராயணராகவே காட்சியளிப்பார். அதன் தொடர்ச்சியாக நாராயணருக்கான பூஜையும் நிகழும். நான்கு கிராமங்களின் மரங்களை கொண்டு ஊஞ்சல் அமைக்கப்படும். அந்த ஊஞ்சலில் அமரப்போவது ஒரு வீரர். அவர் நாராயணராக போற்றப்படவிருக்கும் வீரர். அனைவரும் வாருங்கள். எடுத்து வந்த மரக்கம்புகளை தாம் அனைவரும் இங்கு வைத்து இந்த வீர விளையாட்டில் தாம் பங்கு பெற விருப்பதை பறைசாற்றுங்கள். முதலில் முன்னேறப்போவது யார்?
உற்சவம் பர்சானாவில் நிகழ்கிறது. அக்காரணத்தால் முதல் அறிவிப்பும் பர்சானாவுடையதே. நான் பர்சானாவின் மகா பண்டிதர் உக்கிரப்பத்தின் புதல்வன் அயன். பர்சானாவின் சார்பாக இந்த வீர விளையாட்டில் பங்கு கொள்ளவிருக்கின்றேன். நான்கு கிராமங்களில் இருந்து மரக்கட்டைகள் குவிந்துள்ளன. இனி ஊஞ்சல் தயாரிக்கும் பணி துவக்கம் பெறட்டும். தலைவரே, எண்ணிக்கையில் சிறு தவறு ஏற்பட்டுள்ளது. மொத்தம் 105 கிராமங்கள் அல்லவா? அந்த கிராமத்தை துவக்கி வைத்ததே தாம் அல்லவா? அந்த கிராமத்திற்கு அழகான நாமத்தை சூட்டியதும் தம் புதல்வி ராதையே ஆவார். பிருந்தாவனம். தமையனே, உத்தமம், அதி உத்தமம் கிருஷ்ணா. நான் எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமலேயே நானும் கம்ச மகாராஜாவும் எதிர்பார்த்த மார்க்கத்திற்கு வந்தடைந்தாய். ஊஞ்சல் தயாரானது. Thank you.
இந்த ஊஞ்சலில் அமரும் நாராயணர் யார்? ராதா கிருஷ்ணா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராதா கிருஷ்ணா தொடர்கிறது. இங்கு வருகை தந்த போட்டியாளர்களில் வீரம் பொருந்தியவர் யார்? போட்டியை வெல்லப்போவது யார்? இந்த ஆசனம் தனில் அமரப்போவது யார்? நாராயணராகப் போவது யார்? நானே வீரம் பொருந்தியவன், நானே நாராயணனாவே, நானே போட்டியில் வெல்வேன், நானே வெல்வேன், நானே நாராயணனாவே, நானே போட்டி. தலைவரே, எனக்கொன்று விளங்கவில்லை. இது முழுமையுறாத போட்டி அல்லவா? நீ உரைப்பது யாது கிருஷ்ணா? பல ஆண்டுகளாக நடக்கும் வழக்கம் இது. என்னை மன்னித்தருளுங்கள், எனில் பல ஆண்டுகளாகவே நாராயணர் பூஜையில் குறையுள்ளது. கிருஷ்ணா, விவாதிக்க வேண்டிய தருணம் அல்ல. திரிமூர்த்திகளில் காக்கும் கடவுளாவார் அவர். அவருக்கான பூஜை முழுமையற்றதா? ஆம், 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 ஆம். அகிலம் காக்கும் நாராயணர் திரிமூர்த்திகளின் சக்திகளில் ஒருவரானாலும் ஒரு நபர் இல்லையேல் நாராயணரும் முழுமையற்றவரே. படைப்பவரே பிரம்மதேவர். தேவி சரஸ்வதியின் அதீத ஞானம் அவரிடம் உள்ளது. சாக்ஷாத் அந்த சிவனும் சக்தியின்றி அழிக்க இயலாது. மற்றொரு பணி காத்தல். மகாலட்சுமி இன்றி மகாவிஷ்ணுவாலும் அகிலத்தை காக்க இயலாது. தேவியர் உடனில்லை எனில் திருமூர்த்திகளும் முழுமையற்றவர்களே. நிகழும் போட்டி ஆடவர்களுக்கு மட்டுமே நிகழும் எனில் அது சக வெற்றியையே தரும். வெற்றி சகமாகும் பட்சத்தில் நாராயணர் தோற்றமும் சகமாகும். நாராயணர் தோற்றம் தனியாகும் எனில் இங்கு நிகழும் பூஜையும் முழுமையடையாது. தேவனும் தேவியும் இணைந்தாலே அது திருவுருவமாகிறது. தேவி இல்லையெனில் நாராயணரின் ஸ்தானமானது முழுமையடையாது. ராதா கிருஷ்ணா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராதா கிருஷ்ணா தொடர்கிறது.
கிருஷ்ணன் உரைப்பது சரியே. உண்மையே, நாராயணருக்கு சக்தியை தருவது தேவி எனில் ஆண்களுக்கு மட்டும் ஏன் போட்டி நிகழ வேண்டும் எனில் உன் விருப்பம் என்ன? நரனான ஒரு போட்டியாளர் இங்கு நாராயணராக போற்றப்பட்டால் பெண்களுக்கும் போட்டி நிகழ்த்தப்பட்டு நங்கை ஒருத்தியும் நாராயண ரூபம் தரிக்க வேண்டும். ஜத்ர நாரியஸ்த பூஜ்யதே ரமந்தே தத்ர தேவதா. இதனர்த்தம் நங்கை பூஜிக்கப்படும் ஸ்தலத்தில் தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கும். இக்கூற்றை ஏற்கின்றோம், ஆனால் அதை கடைபிடிப்பது யார்? நங்கைகளுக்கு நாங்கள் சமமரியாதை அளிக்கிறோம் என கூறலாம். அவர்களின் ஜன்ம தினத்தன்று விவாக தினத்தன்று பரிசளிப்பதாக கூறலாம். இதுபோல் பல கூறினாலும் அவை உண்மையாகுமா? சற்று சிந்தியுங்கள். ஒரு நங்கை தன் கணவனுக்காக, புதல்வனுக்காக, சகோதரனுக்காக, தந்தைக்காக என்னென்ன ஆற்றுகிறாள்? அத்தியாகங்களுக்கு இத்தகைய சிறிய பரிசுகள் அனைத்தும் ஈடாகிவிடுமா? நங்கைகளுக்கு ஸ்வர்ணாபிஷேகம் தேவையில்லை, பட்டாடைகளும் அவசியமில்லை. சக மரியாதை அவளுக்கு கிட்ட வேண்டும். அனைவருக்கும் முன்பாகவும் அவளுக்கு மரியாதை கிட்ட வேண்டும். அதைவிட அவர்களுக்கு தேவை உங்கள் நேரம், உங்களது அர்ப்பணம். மேலும் தம்முடைய வாழ்விலும் மனதிலும் அவளுக்கென்று பிரத்யேக ஸ்தலம் உள்ளதென்பதை அவர்களுக்கு நீங்கள் உணர்த்த வேண்டும். சமமாய் கொண்டாடப்படுகிறோம் என அவர்களை உணர வைக்க வேண்டும். ஜத்ர நாரியஸ்த பூஜ்யதே ரமந்தே தத்ர தேவதா. ராதா ராதா.